praise the Lord. Nuti Rendam Sangeetham Padinainda Vasa Sangeetham Nuti Rendu Padinaindu. Karthar Seeyonai Katti. Karthar Seeyonai Katti. Thamathu Magimaiyil Velipaduvaar. Karthar Seeyonai Katti. அந்த பணியெல்லாம் முடித்து அங்கே என்னென்ன காரியங்கள் இடிந்து கிடக்குதோ அதையெல்லாம் கட்டியும் முடித்து என்னென்ன காரியங்கள் பாழாக கிடக்கிறதோ அதையெல்லாம் சீர்படுத்தி கண்டிப்பாக அவர் நிறைவேற்ற வேண்டிய பணியை நிறைவேற்றி அவர் மகிமையிலே வெளிப்படுவார். அருமையான ஒரு அறிக்கை. கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுவார். நம்ம எல்லாருக்கும் இந்த வசனம் நம்மள அநேகருக்கு பரிச்சயமான ஒரு வசனம். ஆனால் அந்த சங்கீதத்துக்கு ஒரு முன்னுரை சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்களோ தெரியல. இந்த சங்கீதத்துக்குரிய முன்னுரையை வாசியுங்கள். துயரப்படுகிறவன் அது மூல மொழியில் கூட ஒருமையில் இருக்கு. யாரோ ஒருத்தன் துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி துக்கத்தில் மூழ்கி ஏதோ ஒரு துயரம். அந்த துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து தன்னுடைய வியாகுலத்தை துக்கப்படுகிறவன் அவனுடைய துயரத்தில் மூழ்கி தமிழில் மூழ்கி என்று பார்க்கிறோம். அதனால் மூடப்பட்டு அப்படின்னு சொல்லலாம். அப்படியே அதை அவனை மூடிக்கொண்டிருக்கு. தன்னுடைய வியாகுலம் இயேசு கல்வாரி சிலுவைக்கு போகும் முன்பாக வியாகுலம் அடைந்தார். தன்னுடைய வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம் தெரிவித்து செய்யும் விண்ணப்பம் என்ற ப்ரேயர். இந்த சங்கீதம் முழுவதும் ஒரு ஜபம். இது யார் எழுதுனா எப்போ எழுதுனா என்று அங்கே குறிக்கப்படவில்லை. ஆனால் பொதுவாக அதை வாசிக்கும் போது நான் புரிந்து கொள்ளலாம், ஒருவேளை இவங்க சிறையிருப்பில் இருக்கும்போது எருசலேம் பாழாய் கிடக்கு, தலைநகர் சீயோன் அதெல்லாம் சுற்றிக்கப்பட்டு கிடக்குது, யாரோ ஒருவனுக்கு ஒரு வேதனை எப்படி இருக்குது, அந்த வேதனையிலே அவன் எழுதிய ஒரு ஜபம் அப்படின்னு எடுத்துக்கொள்ள. பிரியமானவர்களே, சங்கீதங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும், அதனுடைய ஆழங்களை அறிந்து கொள்ளணும், அந்த டேஸ்ட்டை அறிந்து கொள்ளணும்னா அவர் பரிசுத்தவான் சொல்கிறாரு, சங்கீதக்காரன் போன பாதையில் போனால் தாங்க புரியும் அப்படிம்பார். சங்கீதக்காரன் போன பாதையில் போனால் தாங்க புரியும் அப்படிம்பார். யா இப்போ போய் தாவீது வழக்கு எடுத்துக்கோமே. தாவீது கேட்டான்னா நான் ராஜாவாகணும் தாவீதாக கேட்டான். ஒரு நாள் கர்த்தரா சன்னப்பன் சாமியல் வந்தார், அபிஷேகம் பண்ணார், நீ ராஜான்னு சொன்னார், சொல்லிட்டு போயிட்டார். சரி, அங்கே யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குது, நான் போய் அந்த யுத்த காட்சியை பார்த்துட்டு வரேன், இதை போகாதுடா, அங்கெல்லாம் போக வேண்டாம், இல்லை நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படி சொல்லி தாவி தான் ஆசையாக ஓடுனா, அவங்க அப்பா கூப்பிட்டு போயிட்டு வாடான்னாரு. சரின்னு போனான். சண்டை போடவா போனான், அண்ணம்மாருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரலான்னு போன. ஏதோ கர்த்தர் மேலே உள்ள விசுவாசம், எல்லோரும் கோலியத்தை பார்த்து பயப்படுறாங்க, ஏன்னா ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு, இந்த விருத்தச்சேதனம் இல்லாத எம்மாட எம்மாத்திரம் ஆண்டவர் நாமத்தில் போய் அடிச்சிடலான்னு போய் அடிச்சுட்டான் விளையாட்டேன். அவன் ராஜாக்கு மருமகன் ஆகணும்னு கேட்டான்னா, அவன் வந்து சே அந்த பிள்ளையை லவ் பண்ணண்ணா, அந்த பிள்ளை தான் வேணும்னா நின்னா என்னமோ நடந்துச்சு. பெரிய மாணவர்கள் இப்போ காட்டுக்குள்ளே இருக்கான். ஏன் ஆண்டவர் இல்லை, எனக்கு ஏன் நடக்கு புரியலையே. அப்போ சங்கீதக்காரன் போன பாதையில் நம்ம யாருமே போயிருக்க மாட்டோம்.
இதை எழுதுனது யாருன்னு தெரியல. பயங்கர துயர். அவனுடைய துயரத்தை கொஞ்சம் வேகமாக வாசித்து கடந்து போகலாம். மூன்றாம் வசனத்திலிருந்து வாசிங்க. என் நாட்கள் புகையை போல் ஒழிந்தது. ஸ்பீடாக வாசிங்க. என் எலும்புகள் ஒரு கொல்லியை போல் எரி உண்டது. என் இருதயம் புல்லை போல் வெட்டுண்டு உலர்ந்தது. என் போஜனத்தை புசிக்க மறந்தேன். என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாம்சத்தோடு ஒட்டி கொள்ளுகிறது. வனாந்திர நாரைக்கு ஒப்பானேன். பாழான இடங்களில் தங்கும் ஆந்தையைப் போலானேன். நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியைப் போல் இருக்கிறேன். நாடோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள். என் மேல் மூர்க்க வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபம் இடுகிறார்கள். நீர் என்னை உயர தூக்கி தாழ தள்ளி நீர். உமது சினத்திற்கும் கடும் கோபத்திற்கும் உள்ளானே. யார்னே நமக்கு தெரியல. எந்த பாடுபட்டிருக்கிறான் கட்டுடைய அவனுடைய போராட்டங்க பாருங்க. வனாந்திர நாரைக்கு ஒப்பான. வனாந்திரத்தில் ஒரு நாரை உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு. பாலான இடங்களில் தங்கும் ஆந்தையை போலானு. நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல இருக்கு. சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறாங்க. எனக்கு ஒருவாதமாக சாபம் எடுக்கிறாங்க. சரி, அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. நீர் என்ன பண்ணுறீங்க? ஒரு நேரம் அப்படி உயர தூக்குறீர், அப்படி உயர தூக்குறீர், அடுத்த நேரம் டமால்னு கீழே போட்டுறீர். தாங்க முடியலையா? தாங்க முடியலையே. ஒரு நேரம் உயர ஆண்டவரும் அப்படி பண்ணுறேன். சத்துரு தான் அப்படி பண்ணுறேன். ஆண்டவர் என்னை உயர தூக்கி கீழே தங்குறீர். அதனால் எனக்கு பிரியமானவர்களே, 10 வசனம். ஆதலால் நான் சாம்பலை அப்பமாக புசித்து என் பானங்களை கண்ணீரோடே கலக்கிறேன். அதாவது அவன் சாப்பிடும்போது இல்லைன்னா ஒரு காஃபி குடிக்கும்போது கூட அந்த காஃபியில் டொக்கு டொக்குன்னு அவன் கண்ணீர் விழுது. வேதனை வேதனை. இந்த 23 வசனம் வாசிங்க. வழியிலே என் பலனை அவர் ஒடுக்கி என் நாட்களை குறுக பண்ணினார். என் பலனெல்லாம் ஒடுங்கி போகுதுயா. எலும்பு அப்படியே நெருக்குது. இருதயம் மாம்சம். இப்படிப்பட்ட ஒரு வியாகுலம். அவன் சீயோனை பற்றி, சில தங்களுடைய பிள்ளைகளை பற்றி, குடும்பத்தை பற்றி, தங்களுடைய எதிர்காலத்தை பற்றி. பிரியமான ஏன் ஆண்டவரே ஒரு நேரம் அப்படி உயர தூக்குறீர், அடுத்த நேரம் டமால்னு கீழே போடுறீர். ஏதோ ஒரு வீட்டில் ஒரு தனியாக ஒரு குருவி இருக்கிற மாதிரி தனியாக இருக்கிறேன். ஒரு பெரிய வனாந்தரத்தில் ஒரு கொக்கு, ஒரு நாரை. என் வாழ்க்கை எப்படி போச்சுது? ஒரு ஆந்தையை போல் தனியாக உட்காந்து கொட்ட கொட்ட முடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். தூக்கம் வர மாட்டேங்குது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏதோ அவனுக்கு சீயோனை பற்றி ஒரு வியாகுலம். அந்த வியாகுலத்தின் மத்தியில் அவருக்கு இருந்த நம்பிக்கை ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த நம்பிக்கையை தான் இதை சுட்டி காட்டப்படும். எல்லோருக்கும் சின்ன சின்ன வியாகுலம் இருக்குது. இந்த அளவுக்கு இல்லட்டாலும் ஏதோ சின்ன சின்ன வேதனைகள் இருக்கலாம். ஏன் இப்படி ஆண்டவர், ஏன் இப்படி? பிரியமானவர்களே, அவனுடைய நம்பிக்கையை பாருங்கள். முதலாவது 25 வசனம் வாசிங்க. நீர் ஆதியிலே பூமியை அஸ்திவாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாய் இருக்கிறது. அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகளையெல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய்ப்போம். அவைகளை ஒரு சால்வையைப் போல் மாற்றுவீர், அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. பிரியமானவனுடைய முதல் நம்பிக்கை. என் குறிப்புகளை சொல்லி மாத்திர கடந்து போகிறேன். நீர் மாறாதவர். என் சூழ்நிலை எப்படி வேண்டுமோ நல்லா இருக்கட்டும். யூஆர் அன்சேஞ்சிங். யூஆர் யாவே. நீர் இருக்கிறவராகவே இருக்கிற என்னை உயர தூக்கும்போதும் நீர் இருக்கிறீர். தொப்புன்னு நான் கீழே விழும்போதும் நீர் இருக்கிறீர். நீர் மாறிப்போகல. சத்துருக்கள் என்னை நிந்திக்கும் போது நீர் மாறிப்போகல. வியாதி பலவீனத்தோடு நான் இருக்கும்போது நீர் மாறிப்போகல். நீர் நிலைத்திருக்கிறேன். 12 வசனத்தில் சொல்லுவார் வாசிங்க. கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர். உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். உம்முடைய பேர் பிரஸ்தாபம் என்றால் இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்ற அந்த பெயர்
தலைமுறை தலைமுறையாக இருக்கும் ஐயா. எல்லாருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை வேணும். எல்லா சூழ்நிலையிலையும் என் தேவன் மாறாதவர். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் கத்துறதை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் மாறாதவர் சொல்லுங்கள். உங்கள் சூழ்நிலை தான் இன்றைக்கு நமக்கு இருக்கிற பெரிய நம்பிக்கை. மனுஷர் மாறி போவாங்க, உறவுகள் மாறி போகலாம், ஹல்லேலூயா. பணித்தளத்தில் மாற்றங்கள் வரலாம். நம்மை நம்பினவங்க, நம்ம யாரை நம்பியிருந்தோமோ அவங்க மாறி போகலாம். என் தேவன் மாறாதவராக இருக்கார். சரி, நல்ல சொத்துருங்க, நீங்கள் மாற மாட்டீங்க ஐயா. உங்களுடைய அன்பு மாறாது, உங்களுடைய நோக்கம் மாறாது, நீங்கள் மாறாதவர். இது அவனுடைய ஒரு பெரிய அசைக்க முடியாத ஒரு அவ்வளவு வியாகுலத்தின் வழியாகி போகும்போது அந்த விண்ணப்பத்தில் சொல்கிற ஆண்டவர் அவரையும் கூட அவர்த்தையும் வேதனைப்படுறான். என்ன ஆண்டவர், உயர தூக்குறது கீழே பாதாளத்தை கீழே இந்த புனு போடுறதுன்றெல்லாம் சொல்கிறான். சொல்லிட்டும் சொல்கிறான், ஆண்டவரே நீர் மாறாதவர். எந்த உம்முடைய நாமம் அதான், நீ இருக்கிறவராகவே இருக்கிறீர் என்பது தான் உம்முடைய நாமம், நீர் மாறாத. அந்த ஒரு உறுதி. ரெண்டாவதாக 16 வாசிங்க, திக்கற்றவர்களுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். ரெண்டாவது நமக்கு இருக்க வேண்டிய ஒரு பெரிய நம்பிக்கை, அவர் ஜபத்தை கேட்கிறவர். என் ஜபத்தை அல்லல் தட்ட மாட்டார், என் விண்ணப்பத்தை அவர் அல்லல் தட்ட மாட்டார். இயேசுவின் நாமத்தில் அன்பாய் சொல்லுகிறேன், உங்களுக்கு திக்கற்றவர்கள் என்று சொன்னால் எங்கே என்ன சேருதுன்னு தெரியல. தேர் இஸ் நோ டைரக்ஷன். திக்கில் அடுத்தாலும் ஒரு வழி இல்லை. திக்கற்றவர்கள் அடுத்தாலும் என்ன பண்ணன்னு தெரியல. அந்த சூழ்நிலையிலே நமக்கு இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை, இந்த சங்கீதக்காரனுக்கு இருந்த நம்பிக்கை, அவர் திக்கர்களுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமலுடைய விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். 19 வாசிங்க, கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும். கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கிறவர். ஏதோ சூழ்நிலை என்னை கட்டி வச்சிருக்குது, நீங்கள் பெருசெல்லாம் ஜெபம் பண்ணலை. இயேசுவே, இயேசு நாமத்தில் சொல்கிற அந்த பெருமூச்சை அவர் கேட்கிறார். இன்னொருத்தில் வாசிக்கிற நம்முடைய கண்ணீரை அவர் தம்முடைய துருத்தியில் வைத்திருக்க, ஒன்றும் வேஸ்ட்டாக போகாது. அவருடைய சமூகத்தில் விடுகிற கண்ணீர் அதை அவர் கவுண்ட் பண்ணுறார். தைரியமாக இருப்போம், நெருக்கங்கள் வரலாம், அதுவும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாகவே கண்டிப்பாக முடியும். பிரியமானவர்களே, கட்டுன்றுள்ள பெருமூச்சை கேட்கவும், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும். கொலைக்கு மரண தண்டனை நியமிக்கப்பட்டாச்சு, தப்பிக்க வேறு வழியே இல்லை. மரணத்துக்கு நியமிக்கப்பட்டாச்சு, டாக்டர் எல்லாரும் கைவிட்டாங்க. இனி அவனை காப்பாற்றவே முடியாது, இனி அந்த குடும்பத்தை காப்பாற்றவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தாலும் அவர்களை தப்பு வைக்கவும், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், தமது உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். அந்த தைரியம் தான் நமக்கு, என் ஜபத்தை கேட்பார். பிரியமலை 1-2 கூட வாசிப்போம். கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. என் 40 உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், உமது செவியை என்னிடத்தில் சாயும். நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளி செய்யும். சீக்கிரமா எனக்கு பதில் தார். நல்ல தைரியமா ஜெபம் பண்ணுவோம். சோர்ந்து பொருளுக்கு பலன் கொடுக்கிறார். என்ன பலன் தெரியுமா? ஜெபிக்க பலன் தருகிறார். ஜெபிக்க முடியல, ஆண்டவரே கேளுங்க, பலன் கேளுங்க. பெருமூச்சை பார்க்கிறார், கண்ணீரை காண்கிறார், விண்ணப்பத்தை கேட்கிறார். நம்ம இருக்கிற ஒரு பெரிய தைரியம், என் தேவன் மாறாதவர், என் தேவன் என் ஜபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. நீங்கள் பெரிய பாஸ்டரா இல்லாமல், எவாஞ்சலிஸ்டா இல்லாமல், பெரிய தீர்க்கதரிசியா இல்லாமல், அப்படியே பல்லவத்துக்கு போயிட்டு விசிட் பண்ணிட்டு வர்றாங்க, அப்படிலாம் நீங்கள் இருக்க வேணாம். அவங்க ஜபத்தை தான் ஆண்டவர் கேட்பார், நம்ம ஜபத்தெல்லாம் கேட்பார். அவங்க ஜபம் பண்ணும்போது அப்படியே மொபைலில் ஆண்டவர்கிட்ட பேசுகிறேன், எஸ் லார்ட், எஸ் லார்ட், ஓகே லார்ட், ஆ எஸ் லார்ட். நான்லாம் இது வரைக்கும் என்கிட்ட ஆண்டவர் அப்படிலாம் பேசுனது இல்லைங்க.
பிரியமானவர்களே, அப்பப்போ பரலோகத்தில் போய் ஆண்டவரை பார்த்துட்டு காஃபி சாப்பிட்டுலாம் நான் வரலைங்க. நம்மெல்லாம் சாதாரண ஆளுக்கு அப்படி அப்பப்போ பரலோகத்துக்கு போய் காஃபி சாப்பிட்டு வர்றவங்கள தான் அவங்க ஜெபத்தை தான் ஆண்டவர் கேட்பார்னு ஏமாந்து போகாதீங்க. அவங்கெல்லாம் நமக்கு ஜெபிச்சா தான் நடக்கும்னு நினைக்காதீங்க. நம்ம சாதாரண ஆளுக்கு நம்ம ஜபத்தை ஜபத்தை இல்லை உங்கள் பெருமூச்சை கற்று கேட்பார். அப்படியே சமைக்கும்போது ஆண்டவரை நினச்சி ஏசப்பா அப்படின்னு சொல்கிறீங்களா, அதை கற்று கேட்டார். அப்படியே வீட்டில் தனித்து உட்கார்ற ஒரு குருவியை போல வேதனையோடு அந்த சாப்பாட்டுக்கு முன்னால் உட்கார்றீங்க, உங்கள் கண்ணீர் அப்படியே தேவன் ஆண்டவரே அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுவும் தேவ சமூகம்தான். முன்னால் சாப்பாடு இருக்குது, எடுத்து வாயில் வைக்க முடியலை, பசி மறக்குது. அப்படியே கண்ணீரோடு நீங்கள் சாப்பிடும்போது ஒரு சொட்டு கண்ணீர் டொக்குன்னு அந்த இலையில் அந்த பிளேட்டில் விழுது. அந்த கண்ணீர் கர்த்தர் காண்கிறார். பயப்படவே பயப்படாதீங்க. அவர் மாறாதவர், அவர் ஜபத்தை கேட்கிறவர். இதில் மூன்றாவது ஒரு பெரியாது ஒரு காரியத்தை, ஒரு ஆவிக்குரிய காரியத்தை புரிந்து கொள்கிறோம். 13 வசனம் வாசியுங்கள். Verse 13, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. இதில் ஒரு சின்ன நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். யோசேப்பை பிரைம் மினிஸ்டர் ஆக்க, யோசேப்பை உயர்த்த கர்த்தருக்கென்று ஒரு நேரம் இருக்கிறது. தாவீதை ராஜாவாக்க கர்த்தருக்கென்று ஒரு நேரம் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வர கர்த்தருக்கென்று ஒரு நேரம் இருக்கிறது. அதுக்கு ஒரு நிமிடம் முன்னாலேயும் நடக்காது, அதுக்கு ஒரு நிமிடம் பின்னாலேயும் நடக்காது, குறித்த நேரம் இருக்கு. உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை உயர்த்த, உங்களுக்காக கர்த்தர் செய்ய வேண்டிய நன்மையை செய்ய அவர் குறித்த ஒரு நேரம் இருக்கிறது. ஒரு அருமையான வசனம் இல்லை, நேருக்கு பாராம தெரியும். ஆபகுக் 2:3 வசனம் வாசிங்க. ஹாபகுக் Chapter 2, Verse 3. ஆபகுக் 2:3 வசனம் வாசிங்க. வாசிக்கிறேன். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஒரு தரிசனம் கொடுத்துருக்கார். உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வேலையை தருவேன், இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை தருவேன், இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை தருவேன், ஒரு தரிசனம் கொடுத்துருக்கிறார். முதலாவது தரிசனத்தை பற்றி வந்து புரிந்து கொள்ளுங்கள். தரிசனம் ஒன்றும் சுய தோற்றத்தை உடையதாகிறது. அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கும். அங்கே ரெண்டு கொம்புள்ள ஒரு ஆட்டுக்கடை அப்படின்னா ரெண்டு கொம்புள்ள ஆட்டுக்கடை வராது. அது மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம். ஒரு ஒத்த கொம்புள்ள வெள்ளாடு அப்படின்னா ஒரு வெள்ளாடு வராது. அது கிரேக்க சாம்ராஜ்யம். அதுக்கு நடு கண்களுக்கு நடுவு ஒரு விசேஷித்த கொம்பு இருக்குது அப்படின்னா அந்த ஆட்டுக்கு ஒரு தனியாக ஒரு கொம்பு இருக்குன்னு அர்த்தம் இல்லை. இந்த ஆட்டுக்கு மாத்திரம் ஒரு கொம்பு இருக்கும், மற்ற ஆட்டுக்கெலாம் ரெண்டு கொம்பு இருக்குமா என்றால் அது கிரேக்க தேசத்து ராஜா, முதலாவது ராஜா. அப்போ அது யார், அது நிறைவேறும் போது தான் யாருன்னு தெரியும். தீர்க்க தரிசனம் ஒன்றும் சுய தோற்றத்தை உடையதாகிறார். அதை வச்சுக்கோங்க ஒரு பக்கம். இப்போ உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்குது, கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார், ஒரு வாக்கு கொடுத்துருக்கிறார், சோர்ந்து போகாதீங்க. தரிசனம் குறித்த காலத்திற்கு இன்னும் வைக்கப்பட்டிருக்கார். எடுத்துடல, அவர் மாறல, என்ன சொன்னாரோ அதை செய்வார். பிரியமானவர்களே, எருசலேமை குறித்து அவர் என்ன சொன்னாரோ அதை செய்தார். சிறுவிக்கப்பட்ட இஸ்ரவேலை குறித்து அவர் என்ன சொன்னாரோ அதை செய்தார். ஆபிரகாம் இடத்துல சொன்னார், 400 ஆண்டுகள் போனது அவர் செய்தார். பிரியமானவர்களே, கிட்டத்தட்ட 2800 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயாவை கொண்டு இப்படி பூமி எங்கும் சிதறடிக்கப்படுகிற இஸ்ரவேல் ஜனத்தை நான் திரும்ப கூட்டுவேன் என்று சொன்னார். 1948 அவங்க சிதறடிக்கப்பட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு 1900 ஆண்டுகள் கழித்து அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறியது.
எப்படி சொன்னாரோ அப்படியே நிறைவேறியது. நம்முடைய கண் நம்ம பாக்கியவான். ஒருவேளை அதற்கு முன்பாக வாழ்ந்தவர்கள் அந்த தீர்க்கதரிசன நிறைவேறுதலை பார்த்திருக்க மாட்டார். நம்ம பாக்கியவான்கள். இஸ்ரவேல் என்னும் நாடு ஒரே நாளில் பிறந்ததே நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். சிலர் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, தரிசனம் குறித்த நாளுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது நிறைவேறும்போது தான் அது புரியும். அது நிறைவேறும்போது தான் ஆகா இதான் ஆண்டவர் சொன்னார், இதான் ஆண்டவர் சொன்னார். சின்னவன் ஆயிரும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், அது என்ன தெரியாது. அது குறித்த காலத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் வைக்கப்பட்டிருக்கு, அவர் மாற்றியல்ல. அது பொய் சொல்லாது, அது முடிவில் விளங்கும். அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது தாமதித்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணு. அந்த வெயிட் பண்ணுறதுல தான் மகிமையே இருக்கு. எல்லாருக்கும் குழந்தை பிறக்கிற மாதிரி ஆபிரகாமுக்கு 40 வயதில் குழந்தை பிறந்தது அவர் பேரே வேதத்தில் வந்திருக்காதுங்க. 75 வயது ஒரு வாக்குத்தத்தம் கிடைக்கும், 85 வயது திரும்ப ஒரு 10 ஆண்டுகள் கழித்து கற்று பேசுகிறார், திரும்ப 99 ஒரு 15 ஆண்டுகள் கழித்து திரும்ப கற்று பேசுகிறார். நம்ப முடியலை, நம்புறதற்கு ஏதுவில்லை. ஆனாலும் நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் விசுவாசத்தோடு நம்பினான். அதிசயம் விளங்கிட்டு, அதிசயம் விளங்கிட்டு. பிரியமானவர்களே, அது தாமதித்தாலும் அதற்கு காத்துது, அது நிச்சயமாய் வரும். கடைசியில் என்ன போட்டிருக்கு, அது என்னங்க தாமதித்தாலும் வரும், அது தாமதிப்பதில்லை. அது என்ன அர்த்தம் யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். தாமதித்தாலும் அது வரும், அது தாமதிப்பதில்லை அப்படின்னா நமக்கு தாமதமாக தெரியுதான், அவருக்கு தெரியலையா? கரெக்டாக சொல்கிறீங்க. எல்லோரும் எந்த நேரம் குறித்திருக்கிறாரோ அதுக்கு ஒரு செகண்ட் கூட அது என்ன செய்ய போகிறதில்ல, தாமதிக்க போகிறதில்ல. கரங்களை வைத்து கத்துற ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். ப்ரைஸ் தலார் அது வரைக்குள்ள பாடுகள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நிந்தாவும் மனம் உயர தூக்குறாரு, கீழே போடுறாரு, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ரொம்பவே கஷ்டமாக கூட இருக்கலாம். ஆனால் நமக்கு இருக்கிற நம்பிக்கை, என் கர்த்தர் மாறாதவ, என் ஜபத்தை கேட்கிறவ, என்னை குறித்து அவருடைய தரிசனத்துக்காக ஒரு குறித்த காலம் உண்டு. அதே போது 13 வாசியுங்க, verse 13. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். கண்டிப்பாக கர்த்தர் தம்முடைய இரக்கத்தை எனக்கு காண்பிப்பார். எழுந்தருளி, அவர் மௌனமாக இருக்க மாதிரி இருக்கு, அவர் ஒன்றுமே செய்யாத மாதிரி இருக்கு, அவர் கிரியை செய்யாத மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு, என் தேவன் மாறாதவர், என் ஜபத்தை கேட்கிறவர், என்னை குறித்து அவருடைய தரிசனம் அவர் குறித்த காலத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. என் தேவன் எழுந்தருளுவார், எனக்காக கிரியை செய்ய தம்முடைய வல்லமையோடு அவர் எழுந்தருளி எனக்கு இரக்கம் பாராட்டுவார். தன் பிள்ளைக்கு இறங்காத தகப்பன் உண்டோ? இறங்குவார் கர்த்தர், இறங்குவார், இரக்கம் செய்வார். இறங்காம இருப்பாரா? எங்கள் அப்பா இல்லையா அவர்? எனக்கு தயை செய்வார், எனக்கு நன்மை செய்வார். உகந்தே இருக்க மாட்டார். நான் அழுதுகிட்டு இருக்கிறேன், ஜபிக்கிறேன், விண்ணப்பம் பண்ணுறேன், எங்கப்பா எப்படி ஆகியும் எனக்கு வழியை திறப்பார். தடைகளை அகற்றுகிறவர் எப்படி ஆகியும் முன்னால் போவார். எப்படியாவது வழி உண்டாகும், எப்படி உண்டாகலாம் தெரியும், உண்டாகும். முன்னால் செங்கடல், பின்னால் எகிப்தின் சேனை, என்ன பண்ணுறது, எப்படியோ ஒரு வழி உண்டாகும். விடமாட்டார்,
அனாந்தரத்தில் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, என்ன பண்ணுறது? எப்படியோ ஒரு வழி திறக்கும். யோர்தான் பிரவாகித்து ஓடுது, எரிகோ கோட்டை பயங்கரமாக முன்னால் நிற்குது, எப்படியோ நடத்துவார். எங்கள் அப்பா எழுந்தருளி எனக்காக இறங்குவார், எனக்காக அவர் இறங்குவார். எங்கள் அப்பா அவர் பெரிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையினுடைய உச்சம்தான் 15வது வசனத்தில் சொல்லுகிறார், வாசியுங்கள். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். கர்த்தர் சீயோனை கட்டி தம்முடைய மகிமையில் வெளிப்படும். இன்றைக்கு என்னென்னலாம் பாழாக இருக்குதோ, என்னென்னலாம் என்னுடைய வேதனைக்கு காரணமாக இருக்குதோ, எல்லாவற்றையும் சரி செய்து என்னிலே அவர் மகிமைப்படுவார், என் குடும்பத்தில் அவர் மகிமைப்படுவார், அவருடைய திருச்சபையில் அவர் மகிமைப்படுவார். அவர் திரும்ப சீயோனை கட்டுவார், அவர் சீயோனை கட்டி அதிலே மகிமைப்படுவார். மகிமைப்படும் என்ன நடக்குமா? 21 வாசியுங்கள். கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களும் ராஜ்யங்களும் ஏகமாய் கூடிக்கொள்கையில். இதுவரைக்கும் சீயோன் பாழாய் கிடக்குது, அங்கே ஆராதனை செய்ய ஜனங்களும் ராஜாக்களும் கூடி வருவார்கள். சியோனில் கர்த்தருடைய நாமத்தையும் எருசலேமில் அவருடைய துதியையும் பிரஸ்தாபப்படுத்துவார்கள். வந்து எல்லாரும் நல்லா துதித்து ஸ்தோத்திரித்து கர்த்தரை ஆராதிப்பார்களாம். 28 வசனம். உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள். பிரியமானவர்களே, நேற்றதை தியானிக்கும் போது எனக்கு அடுத்த ஒரு பெரிய ஆறுதல், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளை நம்முடைய பிள்ளைகள் தாம்பரித்திருப்பார்கள் என்று சொன்னால், அந்த சியோனில் அவங்க தங்கியிருப்பாங்க, நம்முடைய குமாரரும் குமார்த்திகளும் அங்கே கொண்டு வரப்படுவார். ரொம்ப ஆழமான காரியம், விளக்கி சொல்ல நேரம் இல்லை. பெற்றோருக்கு இந்த நம்பிக்கை பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த சத்தியத்தில், இந்த சீயோனில், இந்த சத்தியத்தில் என் பிள்ளைகள் தாபரிப்பார்கள். இன்றைக்கி எல்லாருக்குள்ள வேதனை தெரியுமா? நம்ம பிள்ளைங்க இந்த சத்தியத்தில் இருக்க மாட்டாங்க. இப்பெல்லாம் சத்தியம் மாறிட்டு வருது. இந்த உபதேசத்தில் நம்ம பிள்ளைங்க நிற்க முடியுமா? இனி வர்ற காலத்தில் பிள்ளைங்க இப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் மகிமையை காத்துக்குவாங்களா? எல்லாம் ஒரே கூத்தாக போச்சுது. பிரியமான, கர்த்தர் நம்ம கொடுக்குற ஒரு வார்த்தை, நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்றல்ல, இந்த சியோனிலே சத்தியத்திலே பரிசுத்தத்திலே உபதேசத்திலே சியோனிலே நம்முடைய பிள்ளைகள் தாபரிப்பார்கள். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். சொல்லுங்கள், என் பிள்ளைகள் சத்தியத்திலே தாபரிப்பார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்கள். தாபரிக்கிறேன்னா அப்படி அங்கே நல்லா வாசம் பண்ணுறது. ஹல்லேலூயா. எந்த சத்துருவும் அவங்கள பிடுங்கிட்டு போக மாட்டான், சத்தியத்திலேருந்து எந்த சத்துருவும் அவங்கள விளக்க மாட்டான். என் பிள்ளைகள், ஹல்லேலூயா, எங்கள் பிள்ளைகள் சத்தியத்திலே தாபரிப்பார்கள். அவர்கள் அவர்கள் சந்ததி அவர்கள் எங்கள் பிள்ளைகள் மாத்திரமல்லையா, பிள்ளைகளுடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள். கர்த்த சியோனை கட்டி மகிமையிலே வெளிப்படும் போது இதை அவர் ஏன் எழுதி வைத்தாரா? 17 வசனம் வாசிக்கிறோம். அப்பொழுது ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கும் பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாரும் உம்முடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். பின் சந்ததிக்காக இது எழுதப்படும், சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும். பின் சந்ததிக்காக இன்றைக்கு நான் ஏன் எழுதி வைக்கிறேன்னு தெரியுமா? இன்றைக்கி நாங்கள் நெருக்கத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் கர்த்தர் இப்படிலாம் செய்வார்னு ஏன் எழுதி வைக்கிறேன்னு தெரியுமா? எனக்கு பின்னால் வர்றவங்க பார்ப்பாங்க, எங்கள் தாத்தா இப்படி சொன்னார், எங்கள் அப்பா இப்படி சொன்னார், இன்றைக்கி அப்படியே நடந்துருச்சு. இந்த சங்கீதத்தை அவர் ஏன் எழுதினாராம்? பின் சந்ததிக்க, பின்னால் வர்றவங்க பார்ப்பாங்க அப்படியா நடந்துச்சாம். இப்படி எழுதி வச்சிருக்கார், கர்த்த சியோனை கட்டி மகிமையில் வெளிப்படுவார் என்று எழுதி வைத்திருக்கிறார். அதே போல் கர்த்த சியோனை கட்டி மகிமையில் வெளிப்பட்டார் பற்றியா என்று பின் சந்ததியார் பார்ப்பார். ஏசாயை எழுதி வைத்தார்,
உலகத்தின் நான்கு முனைகளும் சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் திரும்ப கூட்டி இஸ்ரவேலர் திரும்ப கூட்டி சேர்க்கப்படுவார். ஒரே ராஜ்யமாக இருக்கும். யூதாவுக்கு எப்ராயமுக்குள்ள பகை நீங்கி போகும். கிட்டத்தட்ட 2800 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதி வைத்தான். அது நிறைவேறுகிறது இன்றைக்கு நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த 5 காரியங்கள் இன்றைக்கு நம்மை பலப்படுத்தும். என் தேவன் மாறாதவர். என் தேவன் ஜபத்தை கேட்கிறவர். தரிசனம் குறித்த காலத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக என் தேவன் எழுந்தருளி கிரியை செய்வார். கர்த்தர் என்னை குறித்த தீர்மானத்தை நிறைவேற்றி கர்த்தர் மகிமைப்படுவார். கர்த்தர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவார் என்பது எனக்கு மாத்திரமே, என் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைக்காக நம்ம எல்லோரும் இருக்கிற இடங்கள் எளிமை நின்று கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த மாதத்தின் முதலாம் நாள் ஒருவேளை நீங்கள் ஏதோ உங்களுடைய சூழ்நிலையில் கொஞ்சம் வேதனையோடு கூட இருக்கலாம். கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கலாம். கர்த்தர் உங்களுடைய ஜபத்தை கேட்பார். ஊரை பானம் மாறுறவ, கர்த்தர் மாறாதவ. ஒரே நம்ம அந்த 108 சங்கீதத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்துறீங்க. கர்த்தர் சீயோனை கட்டி மகிமையிலே வெளிப்படுவார். உங்களிலே நிறைவேற்ற வேண்டிய கிரியை கர்த்தர் நிறைவேற்றி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்வார். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. உடைய கிருபை இறக்கங்களுக்காக நாங்கள்மே நன்றியோடு 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 நாங்கள்மே ஸ்தோத்திரிக்கும். நான் செல்லும் பாதை நீர் அறிவீர் ஐயா. நாங்கள் போகிற பாதையை நீர் அறிவீர் ஆண்டவரே. இயேசுவே, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது ஆண்டவரே. நீர் செய்ய நினைத்தது டேடி தடைபடாது. நீர் சீயோனை கட்டி மகிமையிலே வெளிப்படுவீர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.